சிதைந்து அழிந்து கொண்டிருக்கிற தமிழ் தேசிய மக்கள் பாதுகாப்பாக வாழ்வதற்கு போராடித்தானாக வேண்டும் என்ற நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டார்கள். இந்த வரலாற்றின் பேரழைப்பிலிருந்து, பெரும் பணியிலிருந்து தமிழ் இளம் தலைமுறையினர் விலகி செல்ல முடியாது என்று தலைவர் பிரபாகரன் சொன்னதை நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். தாத்தா கலியபெருமாளும் பெரியவர் தமிழரசனும் விட்டு சென்ற வரலாற்று பெரும் பணி நமக்கு கையளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் நினைவு. நீங்க இன்னைக்கு புத்தகம் எழுதி பாராட்டிக்கிறீங்க, அங்கே மருமக சொல்லுது மாமாவுக்கு சிலை இல்லை, பெரியவருக்கு சிலை இல்லை, பெத்த தாய் பெத்த தாய்க்கு நினைவிடம் கட்ட முடியல, அதுக்கு சொந்த நிலத்தில் ஒரு வேலி எட்டி பாதுகாப்பாக வைக்க முடியல. இப்ப தெரிஞ்சுக்க நீ எவ்வளவு கீழான அடிமையா இருக்கு. எத்தனை கோடியில ஒவ்வொருத்தரும் கடற்கரை சமாதி எங்கெங்க இது, இதுல பத்தாக்குறைக்கு பேனா வேற வைக்கிறேன்ட்டு இதெல்லாம் வந்து கொடுமை. இது கார் ரேஸ் கொழுப்படுத்து, கார் ரேஸ், கார் ரேஸ் விட்டா வெளிநாட்டு முதலாளிகள்லாம் அப்படி வந்துருவான். நீ எதுக்கு அமெரிக்கா போற, இங்க இருந்து கார் ஓட்டிட்டு இருக்க வேண்டியதானே. அங்க 900 கோடிக்கு வெளிநாட்டு முதலீட்டாளர்களை கவர்ந்து 900 கோடிக்கு கையெழுத்து. அவர் கட்சியிலே இருக்கிற ஒரு பெருமகனார், முன்னாள் அமைச்சர், இன்னால் பாராளுமன்ற உறுப்பினர், 908 கோடிக்கு பெனால்டி தண்டம். சுந்தரி அரந்தரி நிரந்தரின்னு பாடிட்டு 908 கோடி தண்டம். எப்ப அந்த காசு அவன் இருந்துட்டு போகுது, இந்த காசை வச்சு தொழில தொடங்கப்பா. எங்கெல்ல ஒரு முதலாளி கார் ரேஸ் ஓட்டுறவன் யாரு, அவன் யாருன்னே தெரியாது. என் பிள்ளைகளுக்கு சைக்கிள் பந்தயம் வச்சா கூட என் பிள்ளைய ஓட்டும். நீ கொளுத்த பணத்தையும் இரு, பதவித்தையும் இருல, நீ தரை காரும் ஓட்டு, தரையில கப்பலை கூட ஓட்டு. ஆனா இந்த ஆட்டு எத்தனை நாளைக்குன்னு நீ கவனத்தில் தம்பி, இங்க பாரு தம்பி, உலகத்துல மிகப்பெரிய ராஜ்யங்கள்லாம் சரிஞ்சு விழுந்திருக்கு, கோட்டையே விழுந்திருக்கு, இது குப்பமேடு. ஒரு காத்து வந்தா எங்க பறந்து எங்க போகும் தெரியாது. இதெல்லாம் அங்க ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு, ஆயிரக்கணக்கான குடிசை இருக்கு ஆப்போசிட்ல, அதுக்கு எதிர்த்த மாதிரி குடிசை இருக்கு. அதுக்கு பேர் என்ன, ஏதோ பெரிய நம்ம நம்ம அம்மா அந்த சத்யவாணி முத்து, இது சத்யாநகர்னு பேர், சத்யவாணி முத்து அவங்க பேரில். எதிர்த்த மாதிரி ராஜீவ்காந்தி அவர்கள் பேரில் ஒரு மருத்துவமனை, தாத்தா ஓமந்தூர் ராமசாமி பேரில் ஒரு மருத்துவமனை, அரசு மருத்துவமனை. இந்த ஒலி பெருக்கில் இருக்கிற சத்தம் அங்கே கேட்குது. அது ஆண்டா அந்த உயிர் ஊர்தி வந்து ஓங்கி ஓங்கின்னு கத்திக்கிட்டு இருக்கு, நகர முடியல. அவ்வளோ அடுக்கடுக்கடுக்கடுக்கான நெரிசலான போக்குவரத்து. இதில் இப்போ சோழாவரத்தில் எல்லாம் அங்கே சரிப்பா ஓட்டுறதுன்னு ஆயிடுச்சு, அங்கே போப்பா. நீ உயர்ந்த உயர்ந்த முதலாளி கூட்டாண்மை நிறுவனங்கள் நடத்துகிற விளையாட்டாக இருக்கு கார் பந்தயம், அந்த அந்த சதுரங்க விளையாட்டெல்லாம். நீ அதான் திரும்ப திரும்ப சொன்ன, நீங்கள் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருங்க, விளையாட்டு அமைச்சராயிராது. நீங்கள் ரொம்ப விளையாட்டு அமைச்சராக இருந்து இந்த வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. எல்லாரும் சொல்கிறோம், இவ்வளவு சத்தம் போடுறோம், அதையும் மீறி நீங்கள் தான் நடத்துறீங்க. நடத்துங்க. அதாவது அநீதி அக்கிரமம் பெருகும்போது தானே ஒரு புதிய ஒன்று தோன்றும், இது ஒன்றும் பண்ண முடியாது. இதை